நம்முடைய கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்காரா? ஹல்லேலூயா. நம்முடைய டைட்டில் என்ன உங்களுக்கு தெரியாது, அங்கிருந்தவர்களுக்கும் தெரியும். விசுவாசம் என்கின்ற கேடகத்தை குறித்து கடந்த சில மாதங்களாக தியானித்து வருகிறோம். நம்முடைய விசுவாசம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இருக்கிறதா அந்த நம்ம கேடகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம விசுவாசம் உறுதியானதா இருக்கு, நல்லதா இருக்கு, பலமுள்ளதா இருக்கு அப்படிங்கறதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட 2 கொரிந்தியர் 6:8 கணத்தில் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், கணம் பெறுவதில் கணம் கொடுப்பது. நமக்கு எப்பவுமே ஒன்பே தாண்டி தேவனிடத்திலிருந்து அன்பை பெற தெரியும். தேவனுக்கு திரும்ப அன்பை வெளிப்படுத்த தெரிவதில்லை. தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக அவரிடத்தில் போராடுவோம், ஆனால் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நாம் முன்னாடி வந்து நிற்கிறதே இல்லை. நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்றோம், ஒன்பே ஸ்டார்டிங்ல இருந்து பழகும். கணத்தை எப்படி பெறுவது, கணத்தை எப்படி கொடுப்பது, அதை குறித்துதான். ஒரு விசுவாசி கணம் பெறுவதில் எப்படி இருக்கணும், கணத்தை கொடுப்பதில் எப்படி இருக்கணும், இதைதான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இல்ல அக்க பக்கத்துல இருந்தாலும் சரி, அவன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன மதிக்கும் இருக்கா இல்லையா? இவங்க சோர் தண்ணி கூட இல்லாம இருக்கலாங்க, கௌரவத்தை அப்படி நினைக்கிறமா இல்லையா? உண்மைதானே? சோறு தண்ணி கூட இல்லாம இருந்தாங்க, கௌரவத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு, எனக்கு மரியாதை விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு மனசுல எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? இதுக்காக ரொம்ப வீர்வு போராட்டம்லாம். ஆமா தானே, அவங்க என்ன மதிக்கிறது, மரியாதை தலைவாசனம் விதிக்கிறதே டைலாக் வச்சு டைலாக் மேல வச்சிருக்கோம். அவங்களே என்ன மதிக்கிறது இல்ல, நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை தலைமுறையா இதெல்லாம் ஒரு வீம்பு பாராட்டிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு உண்மைதானே? எத்தனை தலைமுறையா இந்த மூன்றப்பிள்ள மதிப்பில் எதையோ நம்ம இழந்துட்ட மாதிரி நினைக்கணும். அதுக்காக மற்ற மக்களிடத்தில் அவங்க தேவனுடைய சிருஷ்டிங்கிறத கூட மறந்துட்டு அவங்களுக்கு காட்ட வேண்டிய தேவனுடைய அன்பு கூட நம்ம காட்ட உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மையா இல்ல? உண்மையா? கணம்னா என்ன நம்ம நினைக்கிறமே, மரியாதை 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 கௌரவம் நினைச்சிருக்கோம், இது என்ன அப்படின்னு ஒரு மண் நமக்கு ஒரு மனசுல ஒரு தெளிவு இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம், இதுக்கெல்லாம் ஒரு வீம்பு போராட்டிப்போம். புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல கணம்னா இது யாருக்கிட்ட இருந்து அது முதல்ல வேதத்துல எடுத்தோம் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள். புரிஞ்சுங்களா? இங்க பிலேயம் என்ற தீர்க்கதரிசியை பாலாக்குங்கிற ராஜா அழைக்கிறான். எதுக்கு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக. ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது பாலாக்குக்கு தெரியும். அதனால இந்த பாலாக்கு ராஜா என்ன பண்றான், இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னோம் அப்படின்னா இவங்க நம்ம கிட்ட யுத்தத்துல தோத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவனை வரவழைக்கிறான் இளையவன். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, என்னாகும் 22:17 உம்மை மிகவும் கனப்படுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுங்களா. இப்ப இது எப்படி கனப்படுறேங்கிறாரு,
பாடாக உனக்கு நிறைய பொண்ணு வெள்ளி காணிக்கைகள் பொருட்கள் எல்லாமே நான் கொடுக்கறப்ப நீ என்னென்ன கேட்கிறியோ அதெல்லாம் எடுக்கிறப்ப. ஆனா நீ எனக்காக வந்து என்ன பண்ணணும், அந்த ஜனங்களை சபிக்கணும். எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியில எந்த ஒரு மனுஷன் நமக்கு கொடுக்கின்றதனால் வருவது கணம் அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? அதனால மனுஷன் என்ன வந்து கணம் பண்ணணும், மனுஷன் வந்து என்னை தூக்கி நிறுத்தணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, மனசுல எதிர்பார்க்காதீங்க. அவங்க மதிச்சாலும் சரி மதிக்கலனாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு முன்னாடி நீங்க சத்தியத்தின் பாதையில் நடக்கும் பொழுது அவர் உங்களை குறிச்சு சொல்லுவார், என்ன சொல்லுவார், என் மகன், என் மகன். இஸ்ரவேலில் இருந்த யூதர்கள் ஆசாரியர்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு விரோத மனப்பான்மையுடன் இருந்து கொண்டிருந்தார்கள், அவர் மீது காண்புணர்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரமபிதா அவரை குறித்து என்ன சொன்னார், இவர் என் மகன், இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவரை பிரிய மாட்டேன். என் அப்பா என்னை பத்தி என்னங்க சொல்லுவாரு, என்னோட அப்பா என்னை பத்தி என்னங்க சொல்லுவாரு, மெர்சி என் மகன் சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லுவாரா, அந்த சாட்சி எனக்கு போதுமானது, அந்த கணம் எனக்கு. ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மனதில் இருக்கிற காரியங்களை அவர் அறிந்திருந்தபடினால் அவர்களுக்கு முகதாட்சி நிதி அவர் எதிர்பார்க்கிறேன். நல்லவன் மெனக்கெட்டு அதுக்காக ரொம்ப பிரயாசப்படும், அவங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பிரயாசம். கர்த்தருக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கப்படுறீங்களா? ஏன் அவருடைய சாட்சி நல்ல சாட்சியா இருந்தாதான் எனக்கு பரலோகத்துல பார்க்கலே தான். யார் வந்து சாட்சி சொன்னாலும் தூரம் கோபம். புரிஞ்சுட்டீங்களா? மனுஷரிடத்தில் கனத்தை எதிர்பார்க்கிறார்கள். புரிஞ்சுட்டீங்களா? அவங்க அப்படி செஞ்சு நம்மளை கனப்படுத்துவாங்களா, இப்படி செஞ்சு கனப்படுத்துவாங்களா, அதை கொடுத்து கனப்படுத்துவாங்களா, இதை கொடுத்து கனப்படுத்துவாங்களா, இதெல்லாம் ஒரு உண்மையான கணம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதே எண்ணாகும் 27:16 21 வரைக்கும் பார்த்தோம்னா, லட்சக்கணக்கான மக்களை மோசே தனி மனிதனாக கர்த்தருக்குள் நடத்தி கொண்டு அவர்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி போறான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கர்த்தருடைய சபை மேம்படி இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும் படிக்கும், மாசமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டான். யாரு? மோசே கர்த்தர்கிட்ட. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு முன்கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு, மோசே சொல்றான், எப்ப நான் இவ்வளவு லட்சம் ஜனங்களை நான் நடத்திட்டு வரவேன், இப்ப எனக்கு பின்னாடி இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, ஒரு மனுஷனா நான் எல்லாத்தையும் போராடிட்டு இருக்கிறேன், இன்னொரு மணி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் மக்களை நடத்துறதுக்கு ஆள் வேணுமே அப்படிங்கிறப்போ பாரத்தோடு கேட்கிறார், மக்களை நடத்துவதற்கு ஆள் இல்லாம போயிடக்கூடாதே, மெய்ப்பன் இல்லாத மந்தையை போய் இந்த ஜனங்க சிதறிடக்கூடாதே அப்படிங்கிற பாரத்தோடு கூட கர்த்தர் இடத்துல கேட்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ யோசுவாவை தெரிந்து கொள், இந்த யோசுவாவை சபை மக்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒரு காரியம் செய்ய சொல்ற, என்னது, நான் உனக்கு ஒரு கணத்தை கொடுக்கிற பாருங்க, அந்த கணத்திலிருந்து கொஞ்சம் கணத்தை எடுத்து அவனுக்கு கொடு, அவன் ஆசாரியனாகிய எலியாசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவனுடைய வார்த்தைக்கு சபை மக்கள் கீழ்படிய கடவன், இதுதாங்க கணம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கணம் கொடுக்கிறார்னா எப்பேற்பட்ட கணத்தை கொடுக்கிறார் பாருங்க,
எப்பேற்பட்ட கனத்தை கொடுக்கிறார். அவன் மோசே வருகிறான்னாலே பார்வோன் ராஜாக்கு என்னாச்சு, வயிற்றுல புளியை தவைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு தடவை இவன் வந்து நம்மகிட்ட பேசிட்டு போனா நம்ம நதியெல்லாம் ரத்தமாயிடுச்சு. அடுத்து வந்து பேசிட்டு போனா நான் தேசம் ஃபுல்லா வெட்டி வந்துச்சு. ஒரு தடவை நம்மகிட்ட வந்து பேசிட்டு போனா எல்லாம் பேனா வந்துருச்சு தேசம் ஃபுல்ல. இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போனா அப்படின்னாவே ஏதோ ஒரு பாதம் வருது அப்படின்னு வாசல்ல அரண்மனை காவல்காரன் மோசே வந்திருக்கிறான் பார்வோன் ராஜா கிட்ட சொல்றப்பே பார்வோன் ராஜாக்கு பெண்ணாந்து வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயம் உண்டாகிற அளவுக்கு யார் நிமித்தம், மோசே என்ற நாமத்தின் நிமித்தம் இல்ல, கத்தர் என்கின்ற நாமத்தின் நிமித்தம். அவன் கத்தருடைய தாசனா இருக்கிற அதே காரணத்தில் அந்த காரணத்திற்காக மோசே வந்திருக்கிறான் சொன்ன பொழுதே என்ன இருக்கு, பயம் உண்டாகிறது. இந்த கணம் யாராலே வந்தது, கத்தரால் வந்த தினம். மனுஷனை பார்த்துதான் அந்த பார்வோனுக்கு பயம். சீனாமலை மேல போய் நிக்கிறான், கர்த்தரோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறான். அந்த முகம் அப்படி பிரகாசித்து இருக்கிறதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு பயம், இந்த முகம் எப்படியாய் பிரகாசமாய். ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள். ஜனங்களோடு பேசும் பொழுதெல்லாம் மோசே என்ன பண்றான், அப்படியே முகத்தை முடிப்பு. மோசையோடு கர்த்தர் அப்படியே முகமுகமாய் பேசுகிறார். அந்த மலையை கொண்டு முடியல போய் நின்று பேசிட்டு வருகிறார். அந்த அப்படியே சத்தம் கேட்கிறது, இடி உலகங்களை போல சத்தம் கேட்கிறது. ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நான் உங்ககிட்ட பேச சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கவே பயமா இருக்கிறது, நடக்கமா இருக்கிறது. இந்த முகம் ஜனங்க அந்த சத்தத்தை கேட்கிறப்ப அப்படியே நடுக்கிறாங்க. ஆனா மோசே அந்த பயம் இருந்ததா, நடுக்கம் இருந்ததா, தைரியமா போய் அந்த கொடுமுடியில போய் கர்த்தரோட பேசிட்டு வரானே, மனுக்கணக்கில் பேசி வரானே. எப்படி எப்படி இந்த ஜனங்க நடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த நடுக்கம் இல்லையே, திகில் இல்லையே கர்த்தரோட பேசுவதற்கு, ஏன் இல்ல, ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததனால் அந்த கணமும் கிடைக்கும். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தின் வழியில் நடக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து கிடைக்குது பாருங்க கணம், இதுதாங்க நமக்கு. ஆனால் அவங்க என்ன மதிக்கலையே, இவங்க என்ன மதிக்கலையே, இதுக்கெல்லாம் மனச்சு போயிட்டு இருப்பேன். ஒருவர் மனிதர் நமக்கு கணம் பண்ணுவதனால் லாபமும் இல்லை, அவர்கள் கணம் பண்ணாமல் பெற்றதுனால நமக்கு நஷ்டம். ஆனால் தேவனிடத்திலிருந்து கணம் பெற்றாலுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தில் மிக மிக தெளிவாய் வேதத்துல பார்த்தோம்னா கர்த்தரால் கணம் பெற்ற மனிதர்கள் நிறைய பேர். ரெண்டு நாளாக 17வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, யோசபாத் கர்த்தருக்காக மிகுந்த வைராக்கியம் கொண்டிருந்த ராஜா, கர்த்தருடைய சத்தியத்தின் பாதையில் செம்மையாய் நடந்திருந்த ராஜா, வாழ்ந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு கர்த்தர் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் கொடுத்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1:32:27 பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கிய ராஜா கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தார், கர்த்தருடைய வழியை விட்டு விலகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால எசேக்கிய ராஜாவுக்கு கர்த்தர் மிகுந்த கனத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் அதே சமயம் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரால் மிகுந்த கனத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் அதே சமயம் சொற்ப மதியீனம் கனத்தை எடுத்துவிடும். என்னது சொற்ப மதியீனம், சொற்பம் என்னது, சும்மா ஒரு கடுகடு
கடுகளவு கேடுகட்ட காரியத்தை செஞ்சிட்டார். நான் பட்டியல் சொல்லாமா, ஒரு சின்ன கேடுகட்ட காரியத்தை செஞ்சிட்டார். சொற்ப மதியினம் கணத்தை எடுத்துவிடும். இத சொல்றது யாரு? மதியினத்தினால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற கணத்தை இழந்து போல சாலமோன் சொல்லுது. புரிஞ்சுட்டீங்களா? தேவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, கணத்தை கேட்கவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்ற ராஜா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனைவிகளுடைய பேச்சை கேட்டு மதியீனமான காரியத்தை, கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை துணிந்து செய்தான். பாவாளர்களுக்கு மேடைகளை கட்டினான். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட மதியீனமான செயலை செய்ததனால் தேவன் அவருக்கு கேட்காமலேயே கொடுத்த ஜனத்தை இழந்து கேட்காமே கர்த்தர் மிக என்ன சொல்றாரு அப்படின்னா பாரு, இப்ப இந்த பிளைட் எப்படி வந்துச்சு? முதல்ல நிலந்து மேல இருந்தது, நிலந்து மேல இருந்தது, அப்படியே இந்த ரன்வேல ஓடி அப்படியே எழுப்பி இன்னைக்கு உயரத்துக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. ரைட்டா? இப்ப பைலட் என்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னது? இப்போ என்ஜின பைலட் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? எந்த இடத்துக்கு உயரத்துல பார்த்துதான் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போகும். உள்ள இருக்கிறவங்க என்ன ஆகும்? டிக்கெட் வாங்க வேண்டியது. புரிஞ்சுக்கிட்டா? அவர் கேட்டுட்டார், உயரம் வந்துருச்சு, சோ இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டமே சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற பையன் என்ஜின் ஆஃப் பண்ணாதான் என்ன ஆகும்? கீழே விழுந்து எல்லாம் சிதறி போய் எல்லாரும் செத்து போவோம். இதேதான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் இல்ல. அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடியாக வேண்டும், அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரயாசப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து கணத்தை பெற்றுக் கொள்ளலாம், அந்த கணத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. அல்லேலூயா! யாரோ சொல்றாங்க அதை கேட்டுட்டு, ஏதோ ஒரு தேவங்க, அதுக்காக வேண்டி ஒரு தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடிய ஒரு கனவீனமான காரியத்தை, மதியீனமான காரியத்தை செய்ய துணிச்சோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெற்ற கனத்தை இழந்து. ஒண்ணு இல்லைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி 1000 காரியத்தை சொல்லி நம்ம நான் உனக்கு அதை செஞ்சு தரம்பா, இதை செஞ்சு தரமா சொல்லிட்டு ஓட்டி கேட்கிறாங்க. மனுஷனுக்கு கணத்தை கொடுக்க தோணுதா மக்களுக்கு? அப்போ நாமும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன உறுதியான ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? கத்தக்குள்ள நான் பாவத்திற்கு மறித்து பரிசுத்திற்கு என்று நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன உறுதியோடு கூட அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்ப அதை நான் காப்பாத்துறீங்களா? அப்போ நான் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது, மதியீனமாய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற கணத்தை இழக்க வேண்டும்.
புரிஞ்சுட்டீங்களா? சோ எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு ஆதாயத்திற்காக எல்லாம் கிடைச்சாலும் சரி, தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய ஒரு மதீனமான காரியத்தை யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும். இதை நாம எச்சரிக்கையாய் பின்பற்றுவோமேனால் தேவனிடத்திலிருந்து கனத்தை பெறுவோம். மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே அவரிடத்திலிருந்து கனத்தை பெறக்கூடிய தகுதி ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவனை சூப்பரா செய்யும். அவருடைய 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் யோசிங்க, அவங்க என்ன கனம் பண்ணலையே, அவங்க என்ன இப்படி பண்ணலையே அப்படின்லாம் அடிச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் தீர்வு பாராட்டி யாருக்கும் போகாம வராமலாம் உறவுகளை கட் பண்ணிக்கலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? கர்த்தர் முத முத மதிப்பு தேடி போய் அன்பு பாராட்டுறதுதான் கிறிஸ்தவன். புரியுதா? அவன் என்ன மதிக்கல, அவன் என்ன கனம் பண்ணல, அதுக்காக நான் வருஷ கணக்குல போய் பார்க்காம இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா முதலாகும். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். புரியுதா? எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் கனப்படுத்துவார். நம்மை கனப்படுத்தக்கூடியவர் அவர், கனப்படுத்த வேண்டியவரும் அவர் ஒருத்தர் தான். மனுஷங்கிட்ட அதை எதிர்பார்த்துக்கிட்டு வைராக்கியம் பாராட்டிட்டு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த தவறணும் அப்படின்னா, கர்த்தருடைய அன்புக்கு சாட்சியா இருக்க தவறணும் அப்படின்னா எங்க ஆசீர்வாதங்களே முட்டி 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 போனதுனால அவருக்கு ஒண்ணு வாங்கும். அல்லேலூயா! அதனால தேவனிடத்திலிருந்து கனத்தை பெற பாருங்க. மனிதனிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய அன்புக்கு சாட்சியாக இருப்பதை தவறிவிட்டு. அல்லேலூயா! கண்களை மகா கனபுரித்தி தேவன் நீர் உம்முடைய கணத்திலிருந்து கடுகளவு எங்களுக்கு தந்தால் போதும் அப்பா, நாங்கள் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். அன்றைக்கு மோசேக்கு அப்படிப்பட்ட கணத்தை கொடுத்தது. அவனுக்கு நீர் கொடுத்த கணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து யோசுவாவுக்கு கொடுத்தார். ஆனால் யோசுவா எப்பேற்பட்ட சாட்சியாக இந்த பூமியிலே உமக்கு மந்தியாக வாழ்ந்திருக்கிறார், உங்களுடைய ஜனங்களை நடத்தியிருக்கிறார், உங்களுடைய ஜனங்களை காணாம தேசத்தை அப்பா பகிர்ந்து கொடுத்து சோதனைக்க செய்தார். எவ்வளவு மேன்மையான காரியங்களை அப்படி இருக்கும் பொழுது நீர் கடுகளவு கணத்தை கொடுத்தால் நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. உம்மிடத்திலிருந்து கணத்தை பெற தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் தகுதி. மாறாக மனிதர்களிடத்திலிருந்து எங்களுக்கு கணம் தேவையில்லை. மனிதரால் உண்டாகின்ற கணம் அல்ல, உம்மால் உண்டாகின்ற கணமே எங்களுக்கு வேண்டும். அந்த கணத்தை பெறுவதற்கு நாங்கள் இந்த பூமியில் உடைய சத்தியத்தின் பாதை வாழ வேண்டும், உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து வாழ வேண்டும், உம்முடைய வழியை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வாழ வேண்டும். அதற்கு தேவையான பயத்தையும் கீழ்படிதலின் ஆவியும் எங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆவியறைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்திருந்தீரே, அப்படிப்பட்ட ஆவியை எங்களுக்கு கொடுக்கிறாச்சா? இதன் மூலம் எங்களுடைய 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த பூமியிலே மேலான ஐஸ்வர்யத்தின் கனதை பெரிய நன்மைகளை அற்புதங்களை பதிவு செய்யும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம் என்பது உறுதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.